ஊசியின் கதை. குருநானக்கின் பக்தர்களில் துணிச்சந்த் எனப்படும் ஒருவர் இருந்தார். அவர் செல்வம் வளமிக்க வணிகர். நமது செல்வத்தை உடைமைகளையும் பெரிதென்றெண்ணி பெருமைப்பட்டு கொண்டே ஒவ்வொரு லட்சம் பணம் சேரும் போதும் வீட்டின் மேற்பகுதியில் ஒரு கொடி ஏற்றுவார். லாகூரில் உள்ள அவருடைய வீட்டின் மேலே பல கொடிகள் பறந்தன. அவை அவருடைய செல்வப்பெருக்கை இவ்வுலகிற்கு பறைசாற்றின. ஒரு நாள் குருநானக் அவரிடம், சகோதரரே, எனக்கு ஒரு உதவி செய்வீரா என்று கேட்டார். குருவே, உங்களுக்கு செய்யாததா என்று துணிச்சந்த் பயபக்தியுடன் கூறினார். ஆணையிடுங்கள், அடியேன் செய்து முடிக்கிறேன் என்றார். குரு அவரை பார்த்து, இந்த ஊசியை உங்களிடம் கொடுக்கிறேன், இதை பத்திரமாக வைத்திருங்கள், மேலுலகில் உங்களை சந்திக்கும் போது பெற்றுக்கொள்கிறேன் என்றார். துணிச்சந்த், அப்படியே செய்கிறேன் என்று கூறினார். அவர் அந்த ஊசியை வாங்கி தன் மனைவியிடம் கொடுத்தார். நமது குரு இந்த ஊசியை பத்திரமாக வைத்திருக்க சொல்லி கொடுத்திருக்கிறார், மேலுலகில் சந்திக்கும் போது பெற்றுக்கொள்வதாக கூறினார் என்று சொன்னார். அந்த ஊசியை குரு தன்னிடம் கொடுத்ததன் உள் அர்த்தத்தை துணிச்சந்த் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய மனைவி, உங்களுக்கு என்ன ஆயிற்று? மேலுலகில் சந்திக்கும் போது எப்படி இந்த ஊசியை கொடுப்பீர்கள்? இதை எப்படி உங்களுடன் எடுத்து செல்வீர்கள் என்று கேட்டார். துணிச்சந்திற்கு உண்மை புலனாயிற்று. வியப்புடன், இது உண்மைதான், இந்த ஊசியை எப்படி எடுத்துச் செல்வது? எதையும் நான் எடுத்துச் செல்ல முடியாது, எனது கைகளும் உடம்புமே இங்கு கிடந்துவிடும், இந்த ஊசியை எப்படி எடுத்துச் செல்வேன் என்று கூறினார். உடனே குருவிடம் ஓடிப்போய், குருவே, நீங்கள் இட்ட பணியை எவரும் செய்ய இயலாது, நான் எப்படி செய்ய முடியும்? இந்த ஊசியை எப்படி மேலுலகிற்கு எடுத்துச் சென்று உங்களிடம் கொடுக்க முடியும் என்று கேட்டார். குருநானக் அவரை உற்று பார்த்தார். அது அவருடைய இதயத்தை ஊடுருவி சென்றது. குரு சொன்னார், இந்த சிறு ஊசியை உன்னால் எடுத்துச் செல்ல முடியவில்லை எனில் இந்த பல கோடி பணத்தால் பயனுண்டா என வணிகரிடம் கேட்டார். துணிச்சந்த் தான் சேர்த்து வைத்த பணத்திற்கு மேலான மதிப்புடைய ஒரு பாடத்தை தெரிந்து கொண்டார். இதையேதான் பட்டினத்தடிகள், காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கே என்கிறார். எனவே வாழ்வதற்காக பொருள் சேர்ப்போம், பொருள் சேர்ப்பதற்காக வாழ்க்கை இழக்க வேண்டாம் என்பதை இக்கதையின் மூலமாக நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. நன்றி.